ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சைனீஸ் பேரடைஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பாக கொடைக்கானல் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கொடைக்கானல், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நாங்கள் வந்து ஒரு 2 days அரேஞ்ச் பண்ணி வந்தோம். பட் 1 day என்னென்ன கொடைக்கானல் உங்களுக்கு 1 day எப்படி கவர் பண்ணலாம், அதுதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட கொடைக்கானல் ரோஸ் கார்டன். வாங்க, ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட்டு, சூப்பர் சூப்பரான கண் குளிர்ச்சியான ஃப்ளவர்ஸ். ஆர்ச் சூப்பராக இருக்குல்ல ஆர்ச்சு. இது இந்த ஆர்ச்சு தயார் பண்ணியிருக்கிறது வந்து பொக்கைக்கு பின்னாடி நம்ம வைக்கிறோம்ல, அந்த லீவ்ஸ் தான். பொக்கைக்கு பின்னாடி வைக்கக்கூடிய லீவ்ஸ் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரோசஸ். ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ப்ரூனிங் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணி விடுறோம். இந்த மழை சீசனில் தான் கட் பண்ணுவாங்க. புதுசாக ப்ரூனிங் பண்ணி டார்க் டீப் ப்ரூனிங் பண்ணும்போது அந்த கூலி புதுசாக குளிர் வரும். அதில் வந்து பெருசு பெருசாக ஃப்ளவர்ஸ் வரும். டயாந்தஸ், இது வந்து லீஃபி ஃபோலியேஜ் பிளான்ட் தான். இந்த கோலீஸோட லிங்கான பிளான்ஸ் தான். இதுதான் குட்டி குட்டி டயாந்தஸ் பிளான்ட். ரெண்டு மிக்சடு கலர் இருக்கு, பிங்க், டார்க் பிங்க் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குணா கேவு. இங்கே வந்து நல்ல மிஸ்ட் இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு இடமா இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறி வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பில்லர் ராக்கு. இது வந்து மிஸ்டினால கம்ப்ளீட்டாக கவராக இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் அந்த 3 pillars தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப புனிதமான இடம், சலைதனே சர்ச்சு. இந்த நான் வந்து பைன் ஃபாரஸ்ட் கொடைக்கானலில் பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப வயசான மரங்களாக இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. இது நம்ம என்ன மீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன குட்டீஸுகள் இருக்குது, பெருசுகள் இருக்குது, ரொம்ப பெருசுகளும் முதுகளும் இருக்குது. நம்மளுமே நாளைக்கு இப்படியே க்ரோ பை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வயசாகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மரம் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப வருஷங்களாக பழக்கமாயிருச்சு. இதனுடைய லீவ்ஸ் எல்லாம் வந்து கொட்டி கிடக்குது. அதனால இதுன்னு பக்கத்தில் வந்து யாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, எல்லாம் உயிரான ஸ்ட்ராங்கான இதில் பக்கத்தில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது இருந்தால் என்ன மீன் பண்ணோம், வயசானால் நம்மளால் ஆளுகள் மதிக்க மாட்டாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.